ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிஸ்டர் வந்து நேத்து கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் இதல மென்ஷன் பண்றேன் பட் அந்த சிஸ்டரோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்க்கு வந்து ரொம்ப காரணம் வந்து குழந்தைங்க வந்து சளி இருமல் அடுத்து வந்து ஜுரத்தால வந்து பாத்தீங்கன்னா வந்து அவஸ்தப்படுறாங்க அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லி அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க அவங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த உடம்பல உள்ள ப்ராப்ளம் வந்து சரியாக்கணும் அது சரியானாலே குழந்தைங்க வந்து ஆக்டிவா விளையாடுவோ சாப்பிடுவோ இருந்தாலும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல அதுக்கு அப்புறமே அதுலயே பாதி நமக்கு வந்து டிப்ரஷன் வந்து வெளிய வந்துடுவோம் சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெமெடி வந்து நான் செய்ய போறேன் அது பாப்பாவுக்கு இப்ப கோல்டா இருக்கு அத நான் செஞ்சு அவளுக்கு வந்து வர்க் ஆனதுனால தான் நான் உங்களுக்கு இத செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் அது எப்படி ரெடி பண்ணுங்கறத பார்க்கலாம் ஒரு கரண்டி எடுத்து பாத்தீங்க அப்படினா அடுப்புல எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் சின்ன டேபிள்ஸ்பூனுக்கு அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பூரம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு வெத்தலை எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதல போட்டுக்கங்க அந்த பூண்டு நல்லா கொதி வரட்டும் அடுத்து அந்த வெத்தலை வந்து பிச்சி எடுத்து போட்டுக்கங்க அந்த வெத்தலையும் பூண்டும் அதல நல்லா வந்து பாத்தீங்க அப்படினா அந்த फ्लेவர் ஃபுல்லா அந்த எண்ணெயில இறங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து பாத்தீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுங்க இல்லாட்டி தீ தீ புடிச்சு எரிஞ்சிடும் அடுப்பு எப்பவுமே ஆஃப்ல தான் இருக்கணும் எண்ணெய் மட்டும் நல்லா காய வச்சுக்கங்க அடுத்து வந்து பாத்தீங்க அந்த கற்பூரத்தை எடுத்து அதல நல்லா ஊதுத்து போடுறங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கற்பூரத்தை போடணும் இது நல்லா கிண்டி விட்டுருங்க அந்த வெத்தலை ஃபுல்லா அந்த படபடப்பெல்லாம் அடங்கிரணும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த फ्लेவர் ஃபுல்லா அந்த பூண்டு வெத்தலைங்க பாருங்க எண்ணெய் பாருங்க green கலர்ல இருக்கு பாருங்க இப்போ இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஆற வச்சிட்டு வெதுவெது போட சூட்ல குழந்தைக்கு வந்து தடவணும் இப்போ பாருங்க நான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் பாப்பாவுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றனோ அதே மாதிரி நீங்க உங்க வீட்ல வந்து அப்ளை பண்ணுங்க फर्स्ट नेंजिल नल्ला तेची विट्टुरुक्केंगे इंद जोरम इंद वंद का इंद वंद पातिंगा सली टाइम वंद पातिंगा जोरमु कुलंदैक्कु इरुक्कुम नींग इंद मारी तडवुंग कुलंदैक्कु जोरमु इरुक्काधु नेंजि सली कट्टि पोय इरुक्कुम इल्लैंगला अंद मारी कुलंदैंगलुक्कु नींग इंद मारी ट्राई पण्णुंग सली वंद नेंजिल कट्टिरुच्चुना दान कुलंदैंगलुक्कु वंद पातिंगा जोरम वंद वरुम अंद सलिय वंद अंद पातिंगा नल्ला करंजि वेळियिल वंदुरुम इंद मारी नींग अप्लाई पण्णुंग वीडियो ना वो एडत अप्ले पड़ो एलतमें नहीं कुछ अप्ले पड़े नईट पड़क वहीं कुंद तूंगो अप्ले पड़ूंगे तूंगलनाटी पर्व विना की मूँ टाइम अप्ले पड़ो कई रे जॉन्टे अप्ले पड़ूंग अतना अकल तेयंग சூடு பறக்க வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க குழந்தைக்கு
இப்போ நான் எங்கள் பாப்பாவுக்கு வந்து தடவுனது வந்து பார்த்துருப்பீங்க, அவளுக்கு வந்து இப்போ கோல்டு வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து அது மூணு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நான் தடவிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஹாஸ்பிட்டல் மருந்து கொடுத்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் மருந்து ரொம்ப நாள் கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஒரு 4-5 days இது சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவளுக்கு வந்து விவரம் தெரியறதுக்கு சின்ன குழந்தை, அவளுக்கு சளி வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து நான் நிறைய நாள் பிடிச்சதே கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் ஆனிச்சு, அதனால் அவளுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மூணு நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து நல்லாவே கேக்குது. ஹாஸ்பிட்டல் மருந்து கொடுத்துட்டு இப்போ நான் சொன்ன மெத்தட் படி எல்லா இடமே பாப்பாவுக்கு இதே மாதிரி உங்க வீட்டில் நீங்க வந்து செய்யுங்க. கண்டிப்பா இதோட ஃபீட்பேக் வந்து கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டு டைம்ல அவஸ்தப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட்ஸ் அனுப்பிச்சீங்கனாலதான் அது வந்து உண்மையா பொய்யாங்கிறதும் தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எப்படி இருக்கிறதுங்க தெரியும். ஃபியூச்சரில் பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இது அக்கா வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அக்கா வந்து அக்கா குழந்தைங்களுக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கோல்ட் ஆயிடுச்சு, அவங்க தான் இந்த ரெமெடி எனக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் இதை ட்ரை பண்ணேன், பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. பாப்பா வந்து மூக்கில் ஊற்றிட்டே இருந்துச்சு. நான் ஒரு 2 days பிஃபோர் ஒரு வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ எடுக்கும்போதே 10 times தும்மிட்டான். ரன்னிங் நோஸ் பயங்கரமாக இருந்தது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்து இப்படி போட்டு தேய்ச்சிக்கிட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டு எரிச்சல் போட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக உக்காந்துருக்கோம், உங்கள் கண் மட்டும் தான் உக்காந்துருக்கா. இது உண்மை தான், பாப்பா கோல்டு இருந்தது அந்த மாதிரி சரியாயிடுச்சு. அதனால கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ஆனா நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா சுடு தண்ணியை நல்லா வெது வெதுன்னு வச்சு டெய்லி குழந்தைய வந்து குளிப்பாட்டிடணும். ஏன்னா இது வந்து ஹீட், குழந்தைங்க வந்து அந்த சளியை ஏன் வந்து எடுக்குது அப்படின்னா பயங்கர ஹீட் இது. அந்த ஹீட் போனுச்சுன்னா குழந்தைங்க வந்து சளி எல்லாமே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முறிஞ்ச மாதிரி ஆயிடும். ஆனா டெய்லி வந்து குழந்தைங்க வந்து குளிப்பாட்டணும், தலைக்கு ஊத்தக்கூடாது, உடம்புக்கு மட்டும் குளிப்பாட்டணும். எப்ப கோல்டு சரியாகுதோ அதுக்கப்புறம் நீங்க வந்து தலைக்கு ஊத்திக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 times வந்து இதை வந்து தடவலாம். காலையில வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது கண்டிப்பா தடை விட்டுருங்க. மதியம் ஒரு டைம் அவங்க தூங்குவாங்கள அப்போ தடை விட்டுருங்க. காலையில் எழுந்த உடனே சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் தடை விட்டுருங்க. ஒரு நாளைக்கு 3 times வந்து தடவுங்க. இப்போ நான் எந்தெந்த இடத்துல தடவணும் அந்த இடத்துல எல்லாமே நீங்களும் தடை விடுங்க. ஒரு நாளைக்கு 3 times தடவணும். ஃபுட்டை பொறுத்தளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ட்ரை பண்ணால் தான் சரியாகும். ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக மிளகு சேர்த்துக்கிட்டேன். ரசம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வச்சு கொடுக்கும்போது அதிகமாக மிளகு சேர்த்துட்டேன். சாப்பாடு ஊட்டுற குழந்தைங்களா இருந்தால் ரசத்தில் நல்லா மிளகு வச்சு கொஞ்சம் பூண்டு நிறையா வச்சு கொடுங்க. நிறையனா ரொம்ப கிடையாது, ஒரு பல்லு வைப்பீங்க, ஒரு 3 பல்லு 2 பல்லு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பூண்டு இது மிளகு வந்து நிறைய வச்சு ரசம் வச்சு கொடுங்க. புளிப்பு கொஞ்சம் காரம் இருக்க மாதிரி எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து நாக்கு ஒரு மாதிரி எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கும், புளிப்பாக இருக்கும். இல்லை கொஞ்சம் லைட்டாக உரப்பு வச்சுக்கோங்க, மிளகு உரப்பு இருந்தாலே போதுமானது. அது வந்து குழந்தைக்கு வந்து கொடுங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு டம்ளர் இஞ்சி பால் கொடுத்தேன். ஏன்னா அவளுக்கு எது அதெல்லாம் இப்போ நான் கொடுத்தனும் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணால் அவங்களுக்கு சரியானதான் நீங்கள் கொடுப்பீங்க இல்லைங்களா. இதே தாய்ப்பால் கொடுக்குறவா இருந்தால் நீங்கள் இஞ்சி பால் குடிங்க. டீ போட்டு இஞ்சி போட்டு குடிச்சிங்கனாலும் சரி, அந்த இஞ்சியோட அந்த ஃப்ளேவர் வந்து குழந்தைக்கு வந்து கிடைக்கணும். அதனால தான் தாய்ப்பால் கொடுக்குறவங்க நாங்கள் என்ன செய்யறது நீங்கள் கேட்கலாம். தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இஞ்சி டீயிலையோ பால்லையோ இஞ்சி பால் போட்டு குழந்தைக்கு வந்து கொடுத்துங்க. பாப்பாவுக்கு இப்போ டெய்லியும் காலையிலையும் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து பீடியாஸ்யூர் தான் குடிச்சிட்டு இருந்தா, இப்போ நான் சளி பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். இஞ்சி பால் தான் கொடுக்குறேன், காலையிலையும் ஒரு டம்ளர் கொடுக்குறேன், நைட்டு ஒரு டம்ளர் கொடுக்குறேன். கோல்டு டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் சூப் வந்து வச்சு கொடுங்க. சிக்கன் சூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மிளகுத்தூள் போட்டு குழந்தைக்கு வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா மிளகாத்தூள் போடாமல் குழந்தைக்கு முதல்ல சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு குழம்பு மாதிரி கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுடுங்க. அந்த குழம்பை வந்து குழந்தைக்கு வந்து சாறு மாதிரி வச்சு கொடுக்கணும், திக்காக கிடையாது. கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு லைட்டாக சுட சுட சாதம் போட்டு குழந்தைக்கு வந்து அந்த குழம்பு ஊற்றி கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு கொடுக்குறவங்களா இருந்தால் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா வந்து சிக்கன் வந்தோட சூப் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து எடுத்து கொடுங்க. மிளகுத்தூள் போட்டு கொடுங்க, சூடாக வெது வெதுப்பாக அந்த மாதிரி கொடுங்க. சுடு தண்ணி வச்சு கொடுங்க, பச்சை தண்ணி கொடுத்துடாதீங்க. எப்போதுமே வெது வெதுப்பான இருக்க தண்ணி குழந்தை கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட்டாக தான் கொடுக்கணும். ஜில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் குழந்தை கொடுக்காதீங்க. இப்படி வந்தால் ஃபுட்டை பொறுத்தளவு நம்ம எப்படி கொடுக்கணும், குழந்தைங்களை குளிக்க வளர்க்குறது எப்படி குளிக்கணும், குழந்தைங்களை எப்படி அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் சளி வந்து சரியாகும். ஒரே ஒரு நம்ம மெடிசன்னால் மட்டும் நமக்கு சளி சரியாகாது, அவங்கள நம்ம கேர் பண்ணிக்கிற விதமும் இருக்குது. இதெல்லாம் என் பாப்பாவுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ 3 நாள் ஆகுது, 3 நாளில் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கா, நான் லைட்டாக நெஞ்சு சளி மட்டும் இருக்குது. வந்து நேற்று வந்து கேட்டிருந்தாங்க நான் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன்னு. கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெமெடி பாப்பாவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.